ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சீனாவுக்கு சொந்தமான சீனா நிறுவனத்தால் இயக்கப்பட்ட ஆப்ஸ் வந்து நம்ம இந்திய திருநாட்டுல வந்து தடை பண்ணியிருக்காங்க. அந்த தடை பண்ணியதற்கான மிக முக்கியமான காரணங்கள் என்ன, மிக முக்கியமான நிஜமான காரணங்கள் என்னங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதை வந்து 5 கேள்விகளை எழுப்பி வந்து நம்ம அந்த கேள்விக்கான பதில நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தேடலாம். அது என்ன கேள்வின்னு நீங்க கேக்குறீங்க. ஒண்ணு வந்து, எந்த காரணத்துக்காக ஆப்ஸ் வந்து தடைப்பட்டது? இரண்டாவது, அவசர அவசரமாக உடனடியாக இந்த ஆப்புகளை தடை பண்ண என்ன காரணம்? மூன்றாவது, மற்ற பொருட்களை ஏன் தடை பண்ண முடியவில்லை? நான்காவது, இப்படி தடை பண்ண காரணத்தால் யாருக்கு இழப்பு அதிகம்? ஐந்தாவது வந்து, தடை நிரந்தரமா என்ற பல கோணத்துல வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெளிவா பார்க்க போறோம். பார்க்க போறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்க முத தடவை பாக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க காய்ஸ். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் முதல்ல நீங்க பார்க்க முடியும். Thank you guys, subscribe பண்ணதுக்கு. எல்லை பகுதியான லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலின் போது சுமார் 20 இந்திய ராணுவ வீரர்கள் வந்து அநியாயமாக இருந்தனர். அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஒரு மிக முக்கியமான காரணத்துக்காக வந்து முதல் முறையாக இந்தியா சீனாவை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த முடிவு வந்து நம்ம உடனடியாக எடுக்க முடியாது, அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆனா சில முக்கியமான காரணங்களை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. ஒன்னு வந்து ஸ்மார்ட் போன். நம்ம ஸ்மார்ட் போன் வந்து அதிகமா இருந்தாலும் கூட சீனா இந்தியா இறக்குமதி ஏற்றுமதியில பெருமளவு வித்தியாசம் இருக்குது. அது எந்த அளவுக்கு என்றால், 2019-2020 ஏப்ரல் பிப்ரவரி காலகட்டத்தில் இந்தியா சீனாவுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களின் மதிப்பு 1.09 லட்சம் கோடி. ஆனா சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களின் மதிப்பு 4.4 லட்சம் கோடி தான். வித்தியாசம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு இருக்கு? 3.3 லட்சம் கோடி வித்தியாசம் வந்து நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில பெருமளவு வித்தியாசம் இருக்கு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிந்திருக்கும் யாரு ஏற்றுமதி வந்து அதிகமாக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பல விடயங்கள் வந்து நம்ம சீனாவிடம் சார்ந்து வந்து இந்தியா பல பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி உடனடியாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இழப்பு வந்து நமக்கு தான் ஏற்படுமே தவிர அவங்களுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படாது. சோ இழப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காகவும், உடனடியாக அதை செய்யணும் அப்படிங்கறதுக்காகவும் முதன் முதல்ல வந்து சைனாவுக்கு சொந்தமான ஆப்ஸ் வந்து நம்ம இந்திய திருநாட்டுல வந்து தடை பண்ணினாங்க. குறிப்பா வந்து யூசி ப்ரௌசர், ஹலோ ஆப், டிக்டாக், கேம் ஸ்கேனர், சாரி அப்படிங்கிற நம்ம அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ற ஆப்புகளும் இதுல வந்து அடங்கும். இதுல எந்த சட்டத்தின் கீழே இந்த 15 ஆப்ஸ் தடை பண்ணாங்க அப்படின்னா, 69A என்ற பிரிவின் படி அவசர கால அடிப்படையின் கீழ் இந்திய இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு பங்கம் ஏற்படும் என்ற காரணத்துக்காக வந்து அவசர அவசரமாக இதை வந்து தடை பண்ணாங்க. எதுக்கு முதன் முதல்ல வந்து ஆப்புகளை தடை பண்ண காரணம் அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு வந்து சீனாவில தயாரிக்கப்பட்ட ஆப்புகளை தான் வந்து நம்ம இந்தியாவில அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு என்றால், சுமார் 45 கோடி இந்திய இணைய பயன்பாட்டர்கள்ல 30 கோடி பேர் ஒரு சீனா ஆப்புகளையாவது பயன்படுத்துகின்றனர். அதாவது ஒரு மாதத்தில் சுமார் 20 கோடி இந்தியர்கள் சாரிட் ஆப்பையும், 13 கோடி பேர் யூசி ஆப்பையும், 12 கோடி பேர் டிக்டாக் ஆப்புகளையும் பயன்படுத்துவதாக இருக்கின்றனர். இப்படி தடை பண்ண காரணத்தால் அவங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்னன்னு தானே நீங்க கேக்குறீங்க. லாபத்தை தவிர்க்க முடியாத அளவுக்கு இந்தியாவிடமிருந்து அதிக அளவு லாபம் இந்த ஆப்புகளிடமிருந்தே வந்து அவங்களுக்கு கிடைத்தது. அதாவது ஜூலை செப்டம்பர் காலத்துல டிக்டாக் 100 கோடி லாபத்தை எட்டிவிட வேண்டும் என்று குறியாக இருந்தது. அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் வந்து நம்ம இந்திய அரசாங்கம் உடனடியாக 15 ஆப்ஸ்களை வந்து தடை பண்ணாங்க. அப்படி தடை பண்ண காரணத்தான் வந்து பெரும் பின்னடைவை சந்தித்ததுடன் பெரும் இழப்பையும் வந்து சந்திக்க நேர்ந்தது. குறிப்பா சொல்ல போனா டிக்டாக், டிக்டாக் வந்து சுமார் 45,000 கோடி இழப்பு ஏற்படும் என்று அவங்க தரப்புல வந்து சொல்றாங்க. மற்ற ஆப்புகளையும் கணக்கிட்டு பார்க்கும் போது சுமார் 75,000 கோடி இழப்பு ஏற்படும் என்று கணிக்கப்படுகிறது. சரி ஓகே, இதனால் இந்திய நாட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. புதிய ஆப்புகள் இதனால் தோற்றுவிக்கப்படும், இந்திய ஆப்ஸ் பயன்பாடு அதிகரித்து நம்ம இந்திய நாட்டில் அதிகமாக லாபத்தை ஈட்ட முடியும். அப்படி அளவுக்கு அதிகமாக லாபத்தை ஈட்ட முடிஞ்சதென்றால் நம்முடைய இந்திய அரசாங்கத்துடைய பொருளாதாரம் வளர்ச்சி பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன் வந்து அந்த 15 ஆப்ஸ் எல்லாம் வந்து தடை பண்ணிட்டாங்க
அப்படின்னு சொல்லிட்ட. மத்த பொருட்களை ஏன் தடை பண்ணல அப்படிங்கிற காரணத்தை நீ சொல்லிட்ட. ஆனா இப்படி தடை செய்யப்பட்ட ஆப்ஸ் மீண்டு வருவதற்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இருக்கு. இந்திய அரசாங்கத்துடைய சட்டத்திற்கு உட்பட்டு எந்த ஒரு ஆப்ஸும் நடக்கும் பட்சத்துல வந்து அது மீண்டு வருவதற்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. குறிப்பாக டிக்டாக் தலைவர் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடந்தோம், எந்த ஒரு தகவலையும் யாரிடமும் பகிரவில்லை என்று அவங்க தரப்பு நியாயத்தை வந்து கூறுகிறார்கள். இந்தியாவில் ஏற்கனவே ஒரு தடை இருந்து அதை மீண்டு வந்தோம் என்று சொன்னதுடன் இது ஒரு தற்காலிக தடை தான் என்று அவங்க தரப்பு நியாயத்திலிருந்து சொல்றாங்க. இந்திய அரசு சட்டத்திற்கு உட்பட்டு இந்த ஆப்புகள் நடக்கும் பட்சத்தில் மீண்டும் இந்த ஆப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. என்னங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு வீடியோல இன்னொரு ஒரு தலைப்புல உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். தேங்க்யூ காய்ஸ்.